அண்மை செய்தி, ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை தற்பொழுது சந்தித்து வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை செயலிழக்க வைத்திருக்கக்கூடிய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை எனவும் இதற்கு கண்டனம் தெரிவித்தது முதலமைச்சரை நேரில் அழைத்து மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த மசோதாக்கள் நிலுவையில் இருப்பது தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேரடியாக சந்தித்து இந்த மசோதாக்கள் குறித்தான விளக்கத்தை அளிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்தார். குறிப்பாக ஏற்கனவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் இதன் குறித்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஏற்கனவே 2 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய 10 மசோதாக்களை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பல்கலைக்கழக சட்ட மசோதா நீதிபதி தலைமையில் இந்த அமர்வு என்பது நடைபெற்றிருந்த நிலையில் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி தர வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை செயலிழக்க வைத்திருக்க கூடாது என்று ஆளுநருக்கும் இதற்கு அதிகாரம் இல்லை என்று கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அனைத்து சட்ட மசோதாக்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சட்ட முடிவு, தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் 2ஆம் திருத்த சட்ட முடிவு, தமிழ்நாடு மீனவர் பல்கலைக்கழகத்தின் சட்ட முடிவு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சட்ட முன்முடிவு என 10க்கும் மேற்பட்ட சட்ட முடிவுகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அண்மையில் கூட ஒரு நாள் சட்டப்பேரவை என்பது நடைபெற்று இந்த 10 மசோதாக்களையும் மீண்டும் நிறைவேற்றி தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த 10 மசோதாக்கள் தொடர்பாக தற்போது வரையிலும் எந்த அறிவிப்பும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வரவில்லை. குறிப்பாக உடனடியாக இந்த சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் ஆளுநருடன் சந்திப்பில் பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆளுநர் இது குறித்து என்ன என்பது தொடர்பாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் என்பது அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா. கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக மீண்டும் செய்தியாளர் செலினா நம்முடன் இணைகிறார். வணக்கம் செலினா, இந்த சந்திப்பு குறித்தான செய்திகளை மீண்டும் ஒருமுறை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் சந்தித்து வருகிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு தொடர்பாக ஏற்கனவே அறிவிப்பு என்பது இன்று காலை வெளியிடப்பட்டிருந்தது. இன்று மாலை ஆளுநரை நேரில் சந்தித்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் தொடர்பாக பேச இருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை நேரடி பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த மசோதாக்கள் தற்போது வரையிலும் நிலுவையில் இருக்கிறது. அந்த மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக ஒரு நாள் சட்டப்பேரவை என்பது நடைபெற்று 10 மசோதாக்கள் அதாவது குறிப்பாக பார்த்தோமென்றால் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் திருத்த சட்டங்கள் முன்முடிவு, அதே போல தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் சட்டங்கள் 2ஆம் திருத்த சட்ட முன்முடிவு, தமிழ்நாடு மீனவர் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட முன்முடிவு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கான சட்ட முன்முடிவு என 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு சட்ட முன்முடிவுகளை நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்த மசோதாக்களுக்கு தற்போது வரையிலும் ஒப்புதல் அளிக்காம இருந்த நிலையில் மீண்டும் அந்த சட்ட முன்முடிவுகளை வலியுறுத்தி கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக 10 சட்ட முடிவுகளையும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனைத்து கட்சிகள் தலைமையிலும் இந்த சட்ட முன்முடிவு என்பது நிறைவேற்றப்பட்டு மீண்டும் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரையிலும் இது தொடர்பாக எந்த ஆலோசனையும் தமிழக அரசு சார்பில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில்தான் ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக பேசுவதற்காக சென்றிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றிருந்த
இது தொடர்பாக வழக்கு ஒன்று தமிழக அரசு சார்பில் தலைமை நீதிபதி தலைமையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த அமர்வின் அடிப்படையில் தலைமை நீதிபதி குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை செயலளிக்க வைக்க ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கண்டனம் தெரிவித்ததோடு தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் அழைத்து இந்த மசோதாக்கள் குறித்து முடிவெடுப்பதற்காக என்ன மாதிரியான முடிவெடுக்கலாம், அதில் இருந்த சந்தேகங்களை விளக்குவது, மேலும் மீண்டும் இது தொடர்பாக நீங்கள் வந்து தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தால் அது தொடர்பான விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை சார்பாக என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். இது தொடர்பாக அதாவது 10 மசோதாக்களையும் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது திருத்தங்கள் இருந்தாலோ ஆளுநர் முதலமைச்சரிடம் கேட்டறிந்து இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் தற்பொழுது சந்தித்து வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அந்த சட்ட முன்முடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் தருகிறாரா இல்லை, மீண்டும் அது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பது தொடர்பாக திருப்பி அனுப்பப்படுகிறாரா என்பது தொடர்பான விளக்கங்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்தும் அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை நேரில் சந்தித்து பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.